பரவால நீங்க போங்க நான் வெயிட் பண்றேன் பரவால ப்ளீஸ் கம் சாரி எதுக்கு பார்ட்டில உங்க ஹஸ்பண்ட் தெரியாம அடிச்சிட்டேன் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு ஏன் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்காதீங்க சந்தோஷம்னா வெளியில சொல்லலாம் கஷ்டத்தை ஷேர் பண்ணீங்கன்னா பாதியா குறையுமே மிச்ச பாதி உங்ககிட்ட வந்துருமே ஐயோ என்னாச்சு சார் பயிரில் தீ பிடிச்சிருக்கு இப்டுக்கு மணிக்காரங்க வந்தா பார்க்கணும் ஃபோன் பண்ணியிருக்கேன் எப்படி சரியா வர்றதுக்கு ஒரு மணி ஆகும் சார் மை காட் ஒரு அர்ஜென்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு எப்படி போறது கயிறு பிடிச்சி போனா மேல போயிடலாம் ஆனா அதுக்கு நீங்க என்ன பின்னாடி கட்டி பிடிக்கணும் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அறிவிச்சதுல நல்ல ரெஸ்பான்ஸ் மேடம் சேல்ஸ்ல வீடியோ கான் வாஷிங் மெஷின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குட் ஷாம் நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாம் யாரா நீ என்ன நம்ம குத்துந்த அந்த அம்மாவோட போலீஸ் புடிச்சதா என்ன காசு கொடுத்து குத்து சொன்னா இடியட் ஷாம் ஐ வில் கால் தி போலீஸ் வேணா உட்கலாம் மேம் ஷாம் இவ செஞ்ச காரியத்துக்கு அவன் ஒரு குளிக்கறதா பரவாயில்லை போடா அந்த ராஸ்கல் மேலயாவது கம்ப்ளைன்ட் கொடுத்தலாம் ஷாம் வேணாங்க அவன் இன்னும் வெறி ஆவான் உங்களை வேற எப்படி அழிக்கணும்னு யோசிப்பான் மன்னிப்புன்றது திருந்தி வாழ்றதுக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை ஒரு தடவை கொடுத்து தான் பார்ப்போமே திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு நான் உன்ன பாக்கட்டுமா பாருங்களேன் மேம் மேஜர் ப்ராப்ளமா தெரியுது மெக்கானிக் தான் வர சொல்லணும் நான் உன ஃபோன் பண்ணி கம்பெனி வண்டி வர சொல்லவா இல்ல பரவாயில்ல நானே ஃபோன் பண்ணிக்கிறேன் இப்போ எப்படி போவீங்க நடந்து பக்கத்துல தான வீடு இருக்கு அதுவும் மழையில நனைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உன துணை கூட வரட்டுங்களா வேணா நான் போயிடுறேன் இல்ல இல்ல வாங்க நீங்க எப்படி திடீர்னு இந்த பக்கம் எனக்கும் மழைனா ரொம்ப பிடிக்கும் ஏதாவது பேசலாமே எதை பத்தி உங்களை பத்தி நான் மும்பைல இண்டஸ்ட்ரி வச்சிருந்தேன் பெரிய வீடு நாலஞ்சு கார் குட் பேங்க் பேலன்ஸ் வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணாங்க அவ்வளவு உங்களை மாதிரியே நல்ல உயரம் நல்ல அழகு ஆனா கல்யாணம் நடக்கல ஏன் என் பிசினஸ் பார்ட்னர் தில்லுமுல்லு செஞ்சு பணத்தை பூரா அவன் பேர்ல மாத்திட்டு துபாய் ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் பிரதர்ஸ் எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு போன கைவிரிச்சிட்டாங்க கையில் கட்டி இந்த வாட்ச் வரைக்கும் விற்று எல்லாருக்கும் செட்டில் பண்ணேன் அதுக்கப்புறம் அவகிட்ட போய் கெஞ்சினே என்னால் முன்னேற முடியும்னு சொன்னேன் சாரி என்னால் முடியாதுன்ட்டா அதுக்கப்புறம் தான் வேலை தேட ஆரம்பித்து உங்கள் கம்பெனி வந்து ஜாயின் பண்ணேன் எனக்கு இப்போவும் உங்களை பார்த்தா அவ்வளோ பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு கல்யாணமே பிரச்சனை எங்கள் அப்பா ஸ்டேட்டஸான இடமா பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பட் என்னாச்சு ஒருத்தனோட ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும் அவன் ஆம்பளையான்னு எப்படி செக் பண்ண முடியும் தன்னோட வீக்னஸை கவர் பண்ணுறதுக்காக அவன் குடிப்பான் ட்ரக் அடிப்பான் என்னையும் அடிப்பான் டார்ச்சர் நான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்
எங்க அப்பா என் கவலையிலேயே செத்துட்டாரு. பிசினஸ்ல கோடி கோடியா சாதிச்சிட்டேன், ஆனா லைஃப்ல நான் ஒரு ஜீரோ. இப்படி பார்த்தா நானும் ஒரு ஜீரோ தான். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? பாதிலேயே விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க, வீடு வரைக்கும் வரமாட்டீங்களா? ரொம்ப வலியா இருக்கா? I'm okay. I'm okay. இந்த பொழப்பு தேவைதானா? இதை இப்பவே நிறுத்திடலாமே. நிம்மதியான தூக்கம் இல்ல, சரியான சாப்பாடு இல்ல. யாருக்காக யாருக்காக இதெல்லாம்? உன்னை நீயே மறந்துட்ட. போதும், இந்த தொழில் விட்டு விலகு. ஏய் ஷட் அப். நீ எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வந்தவதான், நிஜமான பொண்டாட்டி இல்ல. அப்படி ஆகும் நினைக்காத. போ போ போ. என்கிட்ட கூட அவளை நீதான அனுப்பி வச்ச கோவா சர்ச்சுக்கு. நீயும் உன் திருட்டு பொண்டாட்டியும் ஆடின நாடகம் தானே அது? சூப்பர், நல்லா நாடகம் ஆடினடா. ஏன் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்ன, வாடகைக்கு கூட்டு வந்தேன்னு சொன்ன, பணம் வாங்க மாட்டான்னு சொன்ன, உன் கூட வேலை செய்ய மாட்டான்னு சொன்ன, அப்புறம் ஓடி போயிட்டான்னு சொன்ன. நீ வாடகைக்கு கூட்டு வந்தேன்னு சொன்னா எதுக்கு உரிமை கொண்டாடணும்? அப்புறம் எதுக்கு உன்னை விட்டு ஓடி போகணும்? சே, எதுவுமே செட் ஆகலையே ரம்மி. ஓ, மேலே எஃப்ஐஆர் போட வேண்டியதே நான் தான். என்கிட்டயே போய் சொல்றியா? ஐ டோன்ட் பிலீவ் இட். நம்புங்க சார், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட போய் சொல்லலை, இனிமேலும் சொல்ல மாட்டேன். என் லைஃபே நீங்க என்ன நம்புறதுல தான் இருக்கு. ப்ளீஸ் சார். போதும், நீ ஒரு மனுஷனா? அன்பு பாசம் இதெல்லாம் மனசுல கிடையவே கிடையாது. மனசு ஒரு கல்லு, மனசு ஒரு கல்லு. கீழே இறங்கு, கீழே இறங்கு. கொஞ்சம் முன்னாடி போன ரயில்வே ஸ்டேஷன் வரும், ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு போய் சேரு. என் மூஞ்சிலே முடிக்காத போ. பரவாயில்ல, போலாம், வாங்க போங்க, போலாம் போங்க. சீக்கிரமாக ஏறுங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உன் பேர் கூட எனக்கு தெரியாது, தப்பா நினைச்சுக்காத. யாராவது என் மேல ரொம்ப பாசம் காட்டினா எனக்கு பிடிக்காது. இந்த ட்ரெயின் என் லைஃப் ஒண்ணுதான். நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நான் போயிட்டு வரேன். உன்னை நான் ஏதோ கஷ்டப்படுத்திருந்தா ஐம் சாரி. மச்சி, ஏய் ஸ்பைடர்மேன், ஸ்ட்ரைட் டிரைவ் சரியா ஆடணும், அவுட் ஸ்பிங்கர் சரியா போடணும். ஆ ஓகே, அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது. என்னால முடியாதுடா, மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, ஜானகி நீ
வந்துடுவான் என் கட்டுல மாட்டினா வெட்டி பொலி போட்டுருவேன். ஜாக்கிரதை.